ஒரு மனிதன் எங்க வாழ வேண்டும் எங்கு வாழக்கூடாது ஜென்ரலாவே நம்ம ஒரு வீடு பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தண்ணி வருமா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம் இல்லையா இத எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே சுபாஷிதத்துல சொல்லியிருக்கு தனிகா ஸ்ரோத்ரியா ராஜா நதி வைத்தியஷ்ச பஞ்சமஹா பஞ்ச எத்திர ந வித்யந்தே தத்ர வாசம் நகாரயேத் ஒரு தனிகன் ஒரு நல்ல ரிச் மேன் ஒரு பணக்காரன் இருக்கணும் அப்பதான் ஒரு வேலை கிடைக்கும் ஒரு ஸ்ரோத்ரியா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றதுக்கு ஒரு ஸ்ரோத்ரியா ஸ்ருத்தினா வேதம் வேதம் படித்த ஒரு பிராமணன் இருக்கணும்டா கோவில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் பூஜை பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு ராஜா இருக்கணும் அந்த ஊருக்கு தலைவனாவது இருக்கணும் அப்புறம் நதி நிச்சயமா ஒரு தண்ணிக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு ஆறு இருக்கணும் வைத்தியா ஒரு டாக்டர் இருக்கணும் இந்த அஞ்சு பேரும் எங்க இல்லையோ தத்ர வாசம் நக்காரையே அங்கு வாழக்கூடாது நம்மளுடைய இந்தியாவில் எங்க எடுத்தாலும் பார்த்தேன்னா எந்த ஒரு டவுன்ஷிப் பார்த்தாலும் அந்த பக்கத்துல நிச்சயமா ஒரு ஆறு இருக்கும் ஆறு இல்லாத இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல நிச்சயமா யாருமே வாழ மாட்டான் சிந்து வாலி சிவிலைசேஷன் நம்ம படிச்சிருக்கோம் எல்லாமே அந்த சிவிலைசேஷன் எல்லாமே ஒரு ஆத்த ஒட்டி தான் இருக்கும் விவசாயம் பண்ணணும்னா கூட தண்ணி வேணும் எல்லாத்துக்கும் தேவையானது ஒரு தண்ணி தானே அது இல்லைன்னா இருக்காது அதே மாதிரி இப்போ நம்மலாம் பார்க்கும்போது மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கா அங்கே ஏதாவது நல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குமா முதல்ல அதுதான் கேட்குறோம் இப்போ ஏன்னா குழந்தையிலேருந்து வயசானவா வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே வியாதி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்குமா யாருமே இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் ஒரு திருட்டு பயம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால அங்க யாராவது ஒருத்தர் இருக்கணும் பாதுகாத்துக்கிறதுக்கு பூஜை பணஸ்காரம் ஒரு கோவில் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் பார்த்துதானே போவோம் இது இந்த காலம் இல்லை அக்காலத்திலேருந்து இந்த மாதிரிதான் சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு எவ்வளோ நாள் முன்னாடியே அந்த மாதிரி பிளானிங் எல்லாம் பண்ணியிருக்காவா